Hi buds, welcome back to my channel. In this video, we will talk about the stages of the stages. Karu தன்னோட 4வது வாரத்துல குடல்ல இருக்க முன் பகுதி பின் பகுதி மற்றும் நடு பகுதி டெவலப் ஆயிருக்கும் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆகும் பிரைனோட முன்னாடி பகுதி நல்லா டெவலப் ஆகி இருக்கும் கைகள் பாத்தீங்க அப்படினா சின்ன சின்ன முட்டுகள் போல ஃபார்ம் ஆயிருக்கும் கரு தன்னோட 8வது வாரத்தை அடையும் போது கைகள் கால்கள் வளர ஆரம்பிக்கும் அதோட விரல்களும் வளரும் தலைக்கும் உடம்புக்கும் நடுவுல கழுத்தோட டிஃபரன்ஸ் அதாவது neck region ஓட டிஃபரன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த ஸ்டேஜில தான் குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கற sex difference இருக்கும் 12வது வாரத்துல கண்களும் காதுகளும் நல்லா வளர்ச்சி பெற்றிருக்கும் உடம்பல இருக்க நீளமான bones எல்லாம் calcium deposition இருக்கும் இந்த ஸ்டேஜில தான் urine formationம் காணப்படும் தன்னுடைய 16வது வாரத்துல குழந்தையோட கால்கள் முழுமையா வளர்ச்சி பெற்றிருக்கும் இந்த நேரத்துல தான் குழந்தை தன்னுடைய தாயின் வயித்துல மிதிக்கும் இந்த மொமெண்ட தாயால ஃபீல் பண்ண முடியும் 20வது வாரத்துல குழந்தையோட ஹைட் அதாவது லெந்த் வந்து இன்கிரீஸ் ஆகும் தலையிலயும் ஐப்ரோஸ்லயும் ஹேர் growth இருக்கும் ஸ்கின்ல இருக்கிற சபேஷியஸ் கிளாண்டன் சொல்லப்படுற எண்ணெய் சுரப்பிகள் ஸ்கின்னோட அடிபகுதியில பக்கத்துல கவர் பண்ணிருக்கும் 24th வீக்ல லங்ஸ் நல்லா டெவலப் ஆயிருக்கும் கண்ணல ரேண்டமான மூமென்ட்ஸ் பார்க்கலாம் குழந்தையோட வெயிட்டும் நல்லா இன்கிரீஸ் ஆகும் 28th வீக்க ரீச் ஆகும்போது மூளை மற்றும் மூளையோட தண்டுவடம் நல்லா டெவலப் ஆகியிருக்கும் குழந்தையோட இம்யூன் சிஸ்டமும் டெவலப் ஆகும் கண்ணில இருக்க ரெட்டினா பார்ட் நல்லா டெவலப் ஆகியிருக்கும் குழந்தை 32வது வீக்க ரீச் பண்ணும்போது குழந்தையோட வெயிட் ரொம்ப அதிகமாயிருக்கும் இந்த டைம்ல குழந்தையோட ஸ்கின் ரொம்ப சாஃப்ட்டா மாறும் Child தன்னோட 36th week reach ஆகும்போது blood vessels நல்லா develop ஆகியிருக்கும் childோட தலைப்பகுதி தாயோட இடுப்பு பகுதியை நோக்கி திரும்பி இருக்கும் தன்னுடைய 40வது weekல சிசு முழுவதுமா வளர்ச்சி அடைந்து இந்த உலகத்தை பார்க்க ரெடி ஆகிடும்